நமஸ்தே பெரிய வாஷர் ராமன் எப்படிப்பட்ட ஒரு தர்மாத்மாவாக இருக்கான் அப்படிங்கிறத மாரீச்சனுடைய வாக்காக வால்மீகி மகர்ஷி எடுத்து சொல்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாரீச்சன் ராவணனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அவன் ஊரை விட்டு ஓடி வந்தான் துரத்தியடிக்கப்பட்டான் நீ நினச்சிட்டு இருக்கே அது கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்ல ஆரம்பிக்கிறான் இன்றைக்கி பார்த்தோம் வஞ்சிதம் பித்தரம் திருஷ்டுவா கைகேயா சத்யவாதினம் கரிஷ்யாமி இது தர்மாத்மா ததா பிரவிரஜிதோ மனம் அப்படின்னு வாட்சகம் கரிஷ்யாமி தீர்மானம் பண்ணிண்டாராம் அதாவது தன்னுடைய அப்பா எப்பவும் சத்தியசந்தனாகவே இருக்கிறவராக இத்தனை வருஷம் இருந்தாச்சு இப்போ அவர் சொன்ன இந்த வாக்கியமும் சத்தியமாக ஆகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிண்டாராம் ராமன் கரிஷ்யாமி இதை செஞ்சே தீர்றதுன்னு டிசைட் பண்ணிண்டு கரிஷ்யாமிட்டி தர்மாத்மா யார் ராமன் தர்மாத்மாவாக இருக்கக்கூடிய ராமன் இப்படி டிசைட் பண்ணிண்டான் அதனால் என்ன பண்ணான் ததகா உடனே பிரவிரஜித்தோ மனம் பிரபிரஜித்தோ க மனத்துக்கு காட்டுக்கு கிளம்பிவிட்டான் இன்ஸ்டண்ட்டாக மறுபடி பேச்சுக்கு இடம் கிளங்குறார் இப்போ அப்பா தெரிஞ்சோ தெரியாமையோ இப்படி ஒரு வாக்கு கொடுத்து விட்டார் ஏன்னா வஞ்சிக்கப்பட்டு தான் வார்த்தை கொடுத்துருக்காருங்கிறத இங்கே பார்க்கணும் வஞ்சித்தம் பித்தரம் திருஷ்டுவா அப்போ அப்பாவை ஏமாற்றி தான் இந்த வார்த்தை வாங்கியிருக்காங்கன்னு தெரியுது அப்போ சாதாரணமாக இருந்தால் ஒருத்தர் என்ன பண்ணுவான் நீ எங்கள் அப்பாவை ஏமாத்தினா இப்படி ஒரு வரம் விட்டா இது செல்லாது செல்லாதுன்னு சொல்லுவோம் இல்லையா ராமன் என்ன பண்ணான் அப்படிலாம் பண்ணலை திருவாக்கிய பரிபாலனம்னு ஒன்று கூடவே அப்பாவுனுடைய பேரை காப்பாற்றணும் அவர் எப்பவும் சத்தியசந்தராகவே இருந்துட்டு இருந்தார்னு எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்லி அவர் சொன்ன வாக்கை நான் மெய்ப்பிப்பேன்னு டிசைட் பண்ணிட்டாராம் அதனால் உடனே எல்லாத்தையும் துறந்து வனத்துக்கு கிளம்பினார் பிரபிரஜிதா அப்போது எல்லாத்தையும் விட்டவனாக சன்னியாசி மாதிரி இன்ஸ்டண்ட்டாக எல்லாத்தையும் துறந்தவனாக வனத்துக்கு கிளம்புறான் ராமன் இப்படிப்பட்டவனை பார்த்தா நீ சொல்கிற அவன் அப்பா என்னமோ ஊரை விட்டு துரத்தி விட்டா அவன் ஊர்லேருந்து இப்படி ஓடி வந்தான்னு நீ சொல்கிறையே உனக்கே அடுக்குமாப்பாற அவனான்னு ரொம்ப அழகாக மரியாதையாக அவருக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்கிறான் அப்போ இவா ரெண்டு பேருக்கு நடுவில் பேச்சுவார்த்தைகள் நடந்துன்னு வரது ராவணன் திரும்பி பதிலுக்கு ஒரு கவுண்டரை சொல்கிறான் இப்படி எல்லாத்தையும் கேட்டுகிட்டே வரான் கடைசியாக மொத்தமாக நீ ஃபைனலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று சொல்கிறேன்ப்பான்னு சொல்லி இன்னும் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறான் மாரேசன் சொல்கிறத யாரை பற்றி ராவணனுடைய எதிரியாக ராவணன் அழிக்கணும்னு இருக்கிறவனான ராமனை பற்றி என்ன வார்த்தை சொல்கிறான் தெரியுமா இங்கே ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாதுகு சத்யபராக்கிரமகா ராஜா சர்வசிய லோகசிய தேவானாம் இவ வாசவகான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறோம் அவ்வளோதான் இதுதான் ஃபைனல் இதுக்கு மேலே எப்படியும் ஒரு வார்த்தையினால சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னும் பொழுது இருக்கிறதுல மேக்சிமமாக எப்படி சொல்ல முடியுமோ ராமனை பற்றி அப்படி ஒரு வார்த்தையில் இங்கே சொல்லிட்டோம் இந்த வார்த்தை மாரிஜனுடைய இல்லை நம்ம எல்லாரும் கொண்டாட வேண்டிய வார்த்தை என்ன சொல்கிறார் ராமோ விக்கிரகவான் தர்மஹா இந்த ஒரு ஒரு ஃப்ரேஸ் மட்டுமே நம்ம எப்பவும் காதில் ஒழிச்சுட்டே இருக்க வேண்டிய வார்த்தை இந்த தர்மம்னு ஒன்று சொல்கிறோமே அந்த தர்மம் ரூபம் எடுத்து விக்கிரகமாக கண் முன்னாடி நடந்து வந்தால் இப்படி இருக்குமோ அது தாண்டா ராமன் அப்படின்னு சொல்லிட்டான் இதுக்கு மேலே அவனுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்க முடியாது அவனை போய் ரொம்ப க்ரூரமான சுபாவம் உள்ளவன் இத்தனை பேரை கொண்டுட்டான் அது இதுன்னு பேசுகிறியே அவன் யாருன்னு நினச்சின்னு இருக்கேன் அவனுக்கு தெரியாத தர்மமா தர்மம் அவங்கிட்ட நிலப்பெற்று இருக்கு அப்படியே ராமனை தாண்டி தர்மம்னு வேற ஒன்றத்தை நீ தேட முடியாதுப்பா அப்படிங்கிற வார்த்தையை இங்கே சொல்கிறார் ராமோ விக்கிரவான் தர்மஹா அவன் எப்படிப்பட்டால் சாது ரொம்ப பரம சாதுன்னு நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிற இங்கே சாதுன்னு சொன்னால் அப்படிப்பட்ட குணாதிசயங்களில் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு சாதுவாக சத்திய பராக்கிரமஹா சத்தியத்திலேயே நிலை பெற்றவனாக சத்தியத்தின் மூலமாகவே பராக்கிரமத்தை அடைந்தவனாக இருக்கக்கூடிய இந்த ராமன் அவன் எப்படி இருக்கான் இந்த லோக்கத்துக்கெல்லாம் அவன் யாருன்னு கேட்டால் ராஜா சர்வசிய லோகஸ எப்படி தேவானாம் இவ வாசவகா தேவர்களுக்கெல்லாம் வாசவன்னு சொல்லக்கூடியவனான இந்திரன் எப்படி ஒரு அரசனாக இருக்கானோ எல்லா தேவஜாத்திகளுக்கும் ஒரே ராஜா அவன்தான் அப்படின்னு எப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் உத்கிருஷ்டமான ஒரு பொசிஷனில் இந்திரன் இருக்கானோ அதே மாதிரி எல்லா லோக்கங்களுக்கும் ராஜாவாக ஒருத்தனை சொல்லணும்னா இவனை தான்ப்பா சொல்ல முடியும்னு இதற்கு இருக்கிற ராவணங்கிட்டேயே நேரடியாக சொல்கிறார் இங்கே மாறிச்சு ராஜா சர்வசிய லோகசிய தேவானாம் இவ வாசபகா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்றாரு அப்படியும் அதுக்கு மேலேயும் ராவணன் இவரை ஃபோர்ஸ் பண்ணுறார் புஷ் பண்ணுறார் ஒத்துக்க வைக்கிறார் சரி உன் தலையெழுத்து இப்படி தான் இருக்குன்னா நான் என்ன பண்ணுறது ராமன் கையாலேயே எனக்கு கிடைக்கட்டும் முக்தி கிடைக்கட்டும்னு நினச்சிட்டு மாரியச்சின் அதுக்கு அக்ரி பண்ணிட்டு போகிறார் இப்படி ஒரு பக்கம் கதை போகிறோம் இப்போ இவருடைய வாக்குனாலே தர்மாத்மானு ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னு பார்த்தோமே இந்த ராமன் எப்படிப்பட்ட தர்மாத்மாவாக இருக்காங்கிறத சத்தியமாக நிரூபிக்கிற மாதிரி இன்னொரு இடம் வருது வால்மீகி ராமாயணத்தில் பெரியவா அந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணி ஒரு இடத்துல ரொம்ப அழகான ஒரு கதை ஒன்று சொல்கிறான் அங்கே யார் சொல்கிறானாக்கா ராமனை லக்ஷ்மணன் சொல்கிறான் இந்த வார்த்தையை லக்ஷ்மணன் வந்து இந்திரஜித்தை ஒரு ஃபைனலாக ஒரு ஸ்டேஜ் வந்துருத்தோம் இந்திரஜித்தை அழிக்கிறதுங்கிற தீர்மானம் வந்தாச்சு இந்திரஜித் எப்படிப்பட்ட மாயாவி ஏற்பட்ட மாயாஜாலம் பண்ணுறவாங்கிற சமாச்சாரம்லாம் ஒரு பக்கம் இருக்குது கடைசியாக அவனை ஜெயிக்கணும் ஒரு அம்பு விட்டு அவனை கொல்லணும் எப்படிப்பட்ட அம்பு இருக்கணும் அப்படின்னா அவனுடைய பராக்கிரமத்தை அதாவது இந்திரஜித்தினுடைய மாயாஜாலத்தெல்லாம் தொலைச்சுண்டு கடைசியில் அவனை போய் ஜெயிக்கக்கூடியதாக அவ்வளோ பவர் பொருந்தினு அம்பாக இருக்கணுமோ இல்லையா அந்த மாதிரி ஒரு அம்பு எங்கே கிடைக்கிறது எங்கே போய் தேடுறது லக்ஷ்மணன் தீர்மானம் பண்ணிட்டான் அப்படி ஒரு அம்புக்கு பவர் வேணும்னு சொன்னாக்கா இந்த அம்புக்கு ஒரே ஒரு தான் நான் சொல்லணும் இந்த அம்பை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு இது ஒன்று தான் வழின்னு தீர்மானம் பண்ணிட்டு அந்த அம்பை எடுத்து பார்த்துட்டு அதுக்கிட்ட மந்திரமாக இந்த ஒரு வாக்கியத்தை சொல்கிறான்னு வால்மீகி ராமாயணத்தில் வருது அங்கேயும் பெரியவா சொல்கிறா லக்ஷ்மணன் தன்னுடைய பராக்கிரமத்தை குறைச்சிண்டானோ அது ஒரு பியூட்டி இந்த இடத்துல பெரியவா எடுத்து சொல்கிறது லக்ஷ்மணன் வந்து தன்னுடைய பராக்கிரமத்தில் தன்னுடைய வீரத்தில் இதெல்லாம் நம்பிக்கை வச்சவன் மாதிரி அப்படி ஒன்றும் காமிக்கலை தன்னை குறைச்சிண்டு தன்னுடைய அண்ணா பேரில் இருக்கிற பக்தி அண்ணா பேரில் இருக்கிற அந்த பாசத்தையும் தாண்டின ஒரு பக்தின்னா முக்கியம் இங்கே லக்ஷ்மணன் அந்த பக்தியை முன்ன வச்சுட்டு அதை கொண்டு இந்த அம்பை வந்து எனர்ஜைஸ் பண்ணுறான் லக்ஷ்மணன் அப்படி இந்த அம்புகிட்ட ஒரு மந்திரம் மாதிரி ஒரு வச்சனத்தை சொல்லி அதுக்கு உயிர் கொடுத்து அதை எனர்ஜைஸ் பண்ணி அதன் மூலமாக இந்திரஜித்தை அழிக்கிறார் லக்ஷ்மணன் அந்த அம்பை வச்சுட்டு என்ன சொல்கிறார் தர்மாத்மா சத்யசந்தஸ் ராமோ தாசரதிர் எதி பௌருஷேஜா பிரதித்வந்தவா ததேனம் ராவணிம்னு ஒரு ஸ்லோகம் மாதிரி அந்த அம்புக்கிட்ட ஒரு மந்திரமாக அதை சொல்கிறார் என்ன அர்த்தம் இந்திரஜித்தை ஜெயிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரம் இருக்கணும் அதுக்கு இங்கே அஸ்திரத்துக்கு ஒரே மந்திரம் இது தான் சக்தி கொடுக்கக்கூடிய மந்திரம் இது தான் என்னுடைய அண்ணாவாக தசரதனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய இந்த ராமன் இருக்காரே இவர் தர்மாத்மாங்கிறதும் சத்தியசந்தன்கிறதும் சத்தியமானாக்கா இது நிஜமாக இருந்தால்னு முதல் லைனில் தர்மாத்மா சத்யசந்த ராமோ தாசர அடுத்த லைனில் பௌருஷே சா பிரதித்வந்தா பௌருஷம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்மை பராக்கிரமம் அதில் ராமனுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறது உண்மையாக இருந்தால் ததேனம் ஜஹி ராவணிம் இப்போ நான் சொன்ன இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் சத்தியமானாக்கா அதனால் ஹே அம்பே ததேனம் ஜி ராவணிம் ராவணின்னு சொல்லக்கூடியதான இந்த ராவணனுடைய பிள்ளை இருக்கானே இந்திரஜித்து அவனை நீ போய் அழிப்பாயாக அப்போ இவன் சொன்னதெல்லாம் உண்மையானாக்கா இந்த அம்பு வேற வேற வழியே கிடையாது இது போய் இந்திரஜித்தை கொன்னாகணும் அழிச்சாகணும் ஏன்னா அப்படிப்பட்ட பவர் இதுக்கு கொடுத்துருக்கான் அப்படி சொல்லி அண்ணாவனுடைய பெருமையை இவர் தர்மாத்மாங்கிறத முக்கியமாக சொல்லி ஃபஸ்ட்டு வார்த்தை இதை தான் சொல்கிறோம் தர்மாத்மா சத்யசந்தஸ் ராமோதாசரி யதி அப்படி சொல்லி உயிரூட்டி ஊட்டி இந்த அம்பை கொண்டு இந்திரஜித்தை ஒழிக்கிறான் அப்படிங்கிறதாக யுத்தகலத்தில் நடக்கிற ஒரு விஷயம் அங்கேயும் இந்த வார்த்தையை பார்க்கணும் அப்படி ராமாயணத்தில் பல இடங்களில் ராமனை தர்மாத்மாவாகவும் தர்ம விக்கிரகமாகவும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தர்ம புருஷனை நம்மளுடைய ஒரு ஐடலாக அதாவது வெறும் விக்கிரகமாக முன்னாடி வச்சுக்காம நம்ம பார்த்து இம்பை பண்ணக்கூடியதாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு உதாரண புருஷனாக நம்ம முன்னுக்கு வச்சுட்டோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் எங்கேயுமே நம்ம தவறாக போக மாட்டோம் அப்படிங்கிறதுல நம்ம நிச்சயமாக இருக்கலாம் இப்படி லக்ஷ்மணன் இந்திரஜித்தை அழிக்கக்கூடிய இந்த கட்டத்தை சொல்லும் பொழுது இன்னொரு அழகான விஷயம் ஞாபகம் இருந்து பெரியவாளுடைய ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ராமன் தர்மத்தை எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணுறான் அப்படின்னு ஒரு விஷயம் இது அவ்வளோ ஈஸியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உபன்யாசத்தில் இல்லை ஆனால் பெரியவா சொன்னதுலேருந்து தொகுத்து ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை அப்படி அழகாக கலெக்ட் பண்ணி திரட்டி கணபதி என்னை எழுதி வச்சுருக்கா ஒரு கட்டுரையில் அதுவும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரம் ஆனால் இந்த இடத்துல இந்த யுத்த யுத்தகலத்தை பற்றி சொன்ன உடனே அதுவும் இந்திரஜித்தனுடைய வதம் பற்றி சொன்னோடனே அது ஞாபகம் வந்துடுது அதை பார்ப்போம் அப்போ ராமன் தர்ம விக்கிரகங்கிறதுக்கு எப்போ ஏற்பட்ட ஒரு பேக்கிங் இருக்குங்கிறத பெரியவா அந்த இடத்துல எடுத்து சொல்கிறாள் அது சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே இது இந்த கதை எங்கே வருதுன்னாக்கா அப்படின்னு பெரியவா தொண்டையை செரிமின்ட்டு இங்கே ஆரம்பிக்கிறான்னு இதுக்கு ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ கொடுக்குறாரு கணபதி என்ன பெரியவா தயாராகிறான் என்ன அந்த கதை அவ்வளோ சுவாரஸ்யமான கதைன்னு அதை சொல்ல ஆரம்பிக்கிறார் பெரியவா சொல்கிறா இந்த இந்திரஜித்துன்னு ஒருத்தன் ராவணனுடைய பிள்ளைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ராவணனுக்கு மொத்தமாக ஆறு பிள்ளைகள் அதில் இந்திரஜித்து ரொம்ப பாப்புலராக எல்லோரும் தெரிஞ்சவாளாக இருக்கா பாக்கி அஞ்சு பிள்ளைகள் யார் அப்படின்னு பார்த்தாக்கா நராந்தகன் தேவாந்தகன் திருஷிரஸ் அதிக்காயின் அக்ஷகுமாரன் அப்படின்னு அஞ்சு பேர் இன்னும் அஞ்சு பேர் இருக்கா இதில் இந்த அக்ஷகுமாரன் அல்லது அக்ஷயகுமாரன் சொல்கிறோம் நம்ம இந்த அக்ஷகுமாரனை ஹனுமான் முதல்லையே வதம் பண்ணி விடுறார் அசோகவனத்துக்கு வந்து அங்கே ஒரு வழி கலாட்டா பண்ணுறாரு ஹனுமான் அப்படி ஆரம்பிக்கும் பொழுதே அக்ஷகுமாரனை ஹனுமான் முதல்லையே வதம் பண்ணி விட்றார் கூடவே சொல்கிறா பிரிவா சொல்லப்போனால் ராட்சச வம்சத்தில் அதுவும் இந்த ராவணனுடைய குடும்பம் இருக்கே அந்த வம்சத்தில் முதல்ல இந்த நாசத்தை ஆரம்பிக்கிறதுங்கிறது திறப்பு விழாவாக பண்ணது அனுமான் தான் பண்ணான்னு சொல்லணும் அப்படி அவனுடைய பிள்ளைகளில் முதல் ஆளாக இவர் பலி எடுத்தது அங்கே இந்த அக்ஷகுமாரனை தான் அப்படின்னு ஃபஸ்ட்டு அதை சொல்கிறாள் அடுத்து இந்த ஆறில் ஒன்று எடுத்தனாக்கா மிச்சம் அஞ்சு இருக்கோ இல்லையா அதில் இந்திரஜித்தை விட்டுட்டு நாலு பேர் இருக்கா இந்த நாலு பேர் அடுத்து ஒன்று ஒன்றாக யுத்தத்தில் எல்லாரும் ஒருத்தராக மாண்டு போகிறார்கள் அதில் நராந்தகன்னு சொல்லக்கூடியவனை வாலியின் பிள்ளையான அங்கதன் அவன் கொண்டு போடுறான் அதுக்கப்புறம் தேவாந்தகன் திரிசிரஸ் ரெண்டு பேரையும் ஹனுமானே தான் மறுபடி யுத்தத்தில் அவர் அழிக்கிறார் அப்புறம் லக்ஷ்மணன் அதிகாயன்னு சொல்லக்கூடிய ஒருத்தனை லக்ஷ்மணன் அழிக்கிறான் இப்படி பார்த்துட்டே வந்தாக்கா அஞ்சு பேர் போயாச்சு பாக்கி ஒரே ஒருத்தன் நம்ம கருவேப்பில் கொத்த மாதிரி ஒரு பிள்ளைன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி இங்கே ராவணனுக்கு இந்த இந்திரஜித் ஒருத்தன் மாத்திரம் இப்போ இருக்கான் இவனுக்கு ஒர்ஜினலாக என்ன பேர் மேகநாதன் பேர் மேகநாதன் அல்லது மேகநாதன் ரெண்டு விதமாகவும் பார்க்குறோம் அந்த நேமை இவனுக்கு அந்த ஒரிஜினல் பேரே மறந்து போயாச்சு நம்மளை பொறுத்த வரைக்கும் இவன் பேரே இந்திரஜித்துன்னு சொல்கிற மாதிரி இந்த பேர் ரொம்ப சிறப்பான ஒரு டைட்டிலாக இவனுக்கு பொருந்தி போய்ட்டு அதனால் இவன் ஒரிஜினல் பேரே மறந்து போயிடுது எப்படி தசரத்தருக்கு ஒரிஜினல் பேர் என்னோன்னு நமக்கு தெரியலங்கிற மாதிரி ஆகிட்டு ஏன்னு சொன்னால் தேவலோகத்து இந்திரனையே ஜெயித்தவனாக அதுவும் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே இவன் ஜெயிச்சிருக்கான் இந்திரனை போர்க்கொண்டு ஜெயித்தவன்னு சொன்னாக்கா பேர்பட்ட பராக்கிரமசாலியாக இருக்கணுமோ அதனால் அவனுக்கு பேரே நினைச்சி போச்சு இந்திரஜித்துன்னு பிரிவா சொல்றா இந்திரஜித் ஒன்றும் சாதாரண ஆளாக இல்லை பெரிய வீர தீரனாக இருந்தான் சூரத்தனம் மாத்திரமில்லை அவன் எந்த அளவுக்கு ஹோமங்கள் எல்லாம் செஞ்சு அந்த சக்தி அதுலேருந்து திரட்டி வச்சுக்கணுமோ எல்லாத்தையும் செஞ்சு வச்சவனாக மாயாஜாலம் எல்லாம் தெரிஞ்சவனாக இருந்தான்னு இந்திரஜித்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறா பாக்கி விவரங்கள் நம்ம நாளை பார்ப்போம் பிரிவா சார்